கதைகள் சூழ் உலகு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம். தொடர்ந்து கதை கேளுங்க, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பொன்னியின் செல்வன் பாகம் 5 அத்தியாயம் 19 திருநள்ளம். இப்போ நம்ம வானதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜோசியர் வீட்டோட ஓட்டு கூரையையும் கெட்டியாக பிடிச்சிருக்கா வானதி, அதோட தன்னோட உயிரையும் கெட்டியாக பிடிச்சிருக்கா. காவேரி நதியோட உடப்பு வெள்ளத்தில் மிதந்து மிதந்து போய்கிட்டு இருக்கா. வெள்ளம் அவளை மேலே மேலே கூட்டிக்கிட்டே போகுது, கிழக்கு நோக்கி போச்சு. சில சமயம் வந்து மெதுவாக போச்சு, சில சமயம் வேகமாக இழுத்துட்டு போச்சு. வேறு சில போது என்ன பண்ணுச்சுன்னா, பெரிய பெரிய சுழல்கள் அகப்பட்டுக்கிட்டு சுற்றி சுழன்று தடுமாறிக்கிட்டே போச்சு. வெள்ளத்தோட ஆழம் அதிகமாக இல்லாத மேட்டுப்பாங்கான இடங்கள்லையும் அப்புறம் மரங்களுக்கு அடியிலையும் வெள்ளம் வந்து எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு அப்படிங்கிறத பார்த்ததுமே, அங்கங்கே காவேரி கரையோரமாக மண்டபங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அது வந்து எவ்வளவு தூரம் முழுகி இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. மேட்டுப்பாங்கான இடங்களில் கீழே இறங்கலாமா அப்படின்னு வானதி யோசிக்கிறதுக்குள்ளே ஆழமான இடங்களுக்கு வந்து இந்த சுழல்கள் இழுத்துட்டு போயிடுச்சு. இறங்கிறதுக்கும் வானதிக்கு அப்படி ஒன்றும் மனசு இல்லை. ஏன்னா பொன்னி நதி வெள்ளம் வந்து அவளை பொன்னியின் செல்வர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா அவளோட மனசில் வந்து ஒரு தோற்றம். இளவரசருக்கு ஏற்பட போகிற அபாயத்தை வந்து பழுவேட்டரையர் மூடு மந்திரமாக சொன்னது அவளோட உள்ளத்துலேயும் பதிஞ்சிருந்துச்சு. அவரை அந்த அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் காவேரி நதி வந்து தன்னை கூட்டிகிட்டு போகிறதா நினச்சிக்கிட்டான். ஆஹா, அந்த பூங்குழலிக்கு தான் எவ்வளவு கர்வம், இளவரசர் விஷயத்தில் எவ்வளவு உரிமை கொண்டாடுறா. ஆனாலும் உரிமை கொண்டாடுறதுக்கும் காரணம் இருக்குது. இன்னைக்கு இளவரசர் பிழைச்சிருக்கிறதே பூங்குழலினால தானே? இல்லை இல்லை, ஒரு நாள் இல்லை, அந்த குழந்தை ஜோதிடர் சொன்னதைத்தான் வானதி கேட்டிருந்தாளே. இளவரசர் பிறந்த வேலை அப்படி, அவருக்கு இந்த மாதிரி கண்டங்கள் நிறையா வரும், ஆனால் அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. உலகத்தையே ஆள பிறந்தவரை கேவலம் கடலும் புயலும் நதி வெள்ளமும் என்ன பண்ணிடும்? அவர் அந்த மாதிரி உயிர் தப்பிக்கிறதுக்கு யாரேனும் ஒரு வியாஜமாக இருக்கணும். பூங்குழலிக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, அதுக்காக அவ எப்படி உரிமை கொண்டாடலாம்? ஆனாலும் அந்த மாதிரி பாக்கியம் எனக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஏக்கம் வானதியோட இதய அந்தரங்கத்தில் நீண்ட காலமாக இருந்துச்சு. சில சமயம் கூரை வந்து அப்படியே சுழண்டு திரும்பினப்ப பின்னால் வெகு தூரத்தில் படகு ஒன்று வர்றதை வானதி பார்த்தா. அதில் ஒரு பெண் ஒருத்தியும் ஒரு புருஷன் ஒருத்தனும் இருக்கிறது தெரிஞ்சது, யாருன்னு நல்லா தெரியல. பெண் வந்து படகு செலுத்துறத பார்த்தது ஒருவேளை அவள் தான் பூங்குழலியாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நம்மளை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றதா வராளா? இளைய பிராட்டி அனுப்பி வச்சுருக்காங்களா? போதும் போதும், அவளுக்கு வந்து இளவரசர் கடமைப்பட்டிருக்கிறதே போதும். நம்ம வேற நன்றி கடன் பட வேணாம், கூடவே கூடாது. நம்ம அவளால் இந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்படுதல் கூடவே கூடாது. சில சமயம் படகு வந்து அவளுக்கு நெருங்கி வர்றது மாதிரி இருந்துச்சு, சில சமயம் கூரை வேகமாக போய் படகு ரொம்ப தூரம் பின்னால் விட்டுட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி படகு கண்ணுக்கு மறைஞ்சிருந்த ஒரு சமயத்தில் வீட்டு கூரை வந்து திசை திரும்பி தெற்கு நோக்கி போகிற மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி ரொம்ப தூரம் போச்சு. காவேரியோட தென் கரையை தாண்டி தெற்கில் வந்து ஒரே சமுத்திரம் மாதிரி இருந்த வெள்ள பிரதேசத்தில் போச்சு. கடைசியில் அந்த தண்ணீர் வெள்ளத்தோட எல்லை வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது. அதை பார்த்தா ஒரு நதியோட கரை மாதிரி இருக்குது. ஆமாம், இது அரசலாற்றம் கரை தான். காவேரி உடப்பு வெள்ளம் நடுவில் பல பிரதேசங்களை முழுகடிச்சிட்டு வந்து இந்த ஆற்றுல விழுந்து கலக்குது. இதோட தென்கரை வந்து கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே அடங்கி போகுது. அந்த நதிக்கரை, அந்த மரங்கள் அடர்ந்த தோற்றம் அவளுக்கு வந்து பழக்கப்பட்ட இடமா தோணுச்சு. பூர்வ ஜென்ம வாசனை மாதிரி ஞாபகத்துக்கு வந்துச்சு. இல்லை இல்லை, இந்த ஜென்மத்தில் 2-3 தடவை பார்த்த இடம்தான். அவள் வந்து திருநள்ளம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கணும். அங்கே இருக்கிற ஆலயத்தை வந்து மழவரையர் மகளார், அதாவது செம்பியன் மாதேவி, தன்னோட அருமை கணவரான கண்டராதித்த சோழரோட ஞாபகமாக கருங்கல் திருப்பணியாக செய்கிறதுக்கு ஆவலாக இருக்காங்க. அங்கே நதிக்கரையில் சோழகுலத்தார் தங்குறதுக்கு ஒரு வசந்த மாளிகை வேற இருக்கு.
செம்பியன் மாதேவி ஒரு சமயம் இளைய பிராட்டியை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக அவரோட நம்மளும் போயிருக்கோம். அந்த வசந்த மாளிகையை ஒட்டி இருந்த தோட்டங்களில் பறவைகளோட இனிய கீதங்களை கேட்குறதுல நமக்கு அப்போல்லாம் எவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு. ஆஹா, அந்த சமயம் நம்ம அங்கே போன சமயம் அங்கே நடந்த ஒரு சம்பவம் வானதியோட உள்ளத்தில் என்றைக்குமே மறக்க முடியாத அளவுக்கு ஆழ்ந்து பதிஞ்சிருந்துச்சு. திருநல்லம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் கோனேரி ராஜபுரம் அப்படின்னு பேர். திருநல்லம் அதுக்கப்புறம் வந்து வடமேற்கே உள்ளவைகள் மாடக்கோவில் அப்படின்னு ஒரு கோவில், அங்கே வந்து செம்பியன் மாதேவியார் திருப்பணி பண்ணியிருக்காங்க. திருநல்லம் அங்கே வந்து அந்த மாதரசியோட சிலையும் கணவரான சிவஞான கண்டராதித்தரோட சிலையுமே இருக்குது. அப்படி என்ன விஷயம் வானதியோட மனசில் அப்படி பதிஞ்சிருக்கு மேற்கொண்டு பார்க்கலாம். காத்திருங்கள் அத்தியாயம் 20. மிக்க நன்றி.